பிரதமர் மோடியை 73 வயதிலும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்று 73வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இந்திய சைவ உணவுகள் மீது பிரதமர் மோடி விருப்பம் அனைவரும் அறிந்தது. இந்த வயதிலும் அவரை சுறுசுறுப்பாக வைத்திருக்கக்கூடிய 10 உணவுகள் பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ஏப்ரல் 2021 மோடி ஒரு இன்ஸ்டாகிராம் பதிவை பகிர்ந்து கொண்டார். அதில் அவர் வேப்பப்பூக்கள் வேப்ப இலைகள் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகளையும் குறிப்பிட்டிருந்தார். மோடி காலை உணவில் நிறைய பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடுகிறார். காலை உணவை 9 மணிக்குள் முடித்து விடுவார். பிறந்த நாளை கொண்டாட தனது தாயாரால் தயாரிக்கப்பட்ட வீட்டில் தயாரிக்கப்பட்ட இந்திய உணவையே அவர் எப்பொழுதும் விரும்புவார். அதில் பெரும்பாலும் தவா ரொட்டி, பருப்பு, சப்ஜி மற்றும் சாலட் ஆகியவையும் அடங்கும். அது மட்டுமல்லாது ஊட்டச்சத்து நிபுணர் ருஜிதா மற்றும் திருவேகருடனா உரையாடலின் போது பிரதமர் மோடி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினசரி ஹல்தி சாப்பிடுவதை தனது தாய் எப்போதும் குறிப்பிடுவார் என்றும் கூறினார். அது மட்டுமல்லாது ஏப்ரல் 2019 ஒரு பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமாருடன் ஒரு நேர்காணலில் பேசிய மோடி மாம்பழங்களை விரும்புவதாகவும் சொன்னார். தனது குழந்தை பருவத்தில் மரங்களிலிருந்து மாம்பழங்களை பறித்து தின்னதாகவும் குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாது 2020 டெல்லி ஹீனார் ஹாத்திக்கு சென்றபோது பிரபலமான பீகார் உணவை லிட்டி சோக்காவை ருசித்து அனுபவித்தும் சாப்பிட்டார். அவர் தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் மதிய உணவிற்கு சிறந்த லிட்டி சோக்கா சாப்பிட்டேன் என்றும் பதிவிட்டிருந்தார். மோடி சமூக ஊடகங்களில் கிச்சடி மீதான பிரியத்தை வெளிப்படுத்தியுள்ளார். முருங்கைக்காய் பரோட்டாவும் மோடிக்கு பிடிக்குமாம். இது வைட்டமின் சி மற்றும் ஆக்சிஜன் ஏற்றம் நிறைந்தது. இது ஜலதோஷம், காய்ச்சல் போன்ற நோய்களை எதிர்த்து போராடவும் உதவுகிறது. ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வாரத்திற்கு 2 முறை உண்ணாவிரதத்தையும் கடைபிடிக்கிறார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.